அதிகாரங்களை நாம் தியானிக்க போகிறோம். இது ஒரு சட்ட ரீதியான வேத பகுதி. நீதிமன்றம், நீதிமன்றத்தில் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பை எழுதியிருக்கிறார். அவருடைய உதவியாளர் அந்த தீர்ப்பை படித்து காட்டுகிறார். இதுதான் இந்த காட்சி. ஓசியா 4:1 வாசியுங்க. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இந்த நீதிமன்ற தீர்ப்பை கேளுங்கள். இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஜட்ஜ் ஆஃப் ஜட்ஜஸ் அவர் சொல்ற தீர்ப்பை கேளுங்க. இப்ப அந்த கான்விக்ஸுக்கு அந்த குற்றம் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டவர்களுக்கு அந்த தீர்ப்பை வாஸ்து காட்டும். ஒருவேளை நான் சொல்லுகிற காரியங்களிலே சில சட்ட நடைமுறைகள் வித்தியாசமாக இருக்கலாம். அவங்க எல்லாம் கோர்ட்டில் பிரசன்ட்டாக இருக்கணும். அவங்களுக்கு காது கேட்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாசிக்கணும், அந்த எக்ஸ்ட்ராக்டை வாசிக்கணும். ஸோ இப்போ தீர்க்கதரிசி ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரே, ஜட்ஜுடைய வார்த்தையை, நீதி அரசருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளுடைய கர்த்தருக்கு வடக்கு இருக்கிறது. இது ஓசியாவுடைய வார்த்தைகள் அல்ல, இது ராபர்ட் சைமனுடைய வார்த்தைகள் அல்ல, இது நீதி அரசருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்தின் குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது.
அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை தேசத்தில் அந்த வழக்கினுடைய பிரியாம்பிள் பிரியாம்பிள்னா என்ன சொல்லலாம் முதல்ல ஒரு ஷார்ட்டாக ஒரு முன்னுரை கொடுப்பாங்க அது என்ன கேஸ் பிரியாம்பிள் அப்படின்னு சொன்னால் முன்னுரை முகவுரை என்று சொல்லலாம் அந்த ஆம்பிட் அந்த குடையின் கீழ் என்ன சரத்து இருக்குது எனக்கு இன்றைக்கு வாசிக்கும் போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஏதோ ஒரு புக்கில் இருந்து பேசுகிறேன் இந்த அதிகாரத்தில் எத்தனை முறை இன்றைக்கு நான் மத்தியானத்துக்கு மேலே வாசித்தேன்னு எனக்கு தெரியலை முதலாவது குறிச்சது ஒரு பிரியாம்பு அந்த வழக்கை பற்றி ஷார்ட்டாக சொல்கிறாரு தேசத்தில் உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை தேவனை பற்றிய அறிவும் இல்லை பொய்யானை இட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள் இரத்த பழிகளோட இரத்த பழிகள் சேர்கிறது இது நிமித்தம் தேசம் புலம்பும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும் கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும் இந்த ஹெவன்லி கோர்ட்ல இந்த பரலோக நீதிமன்றத்தில் வழக்கத்துக்கு மாறாக ஒன்று நடக்குது பிளான்டிஃபும் ஜட்ஜும் ஒரே ஆளாக இருக்க முடியாது உலகத்தில் இருக்க மாட்டாங்க வாதியும் கேஸ் கொடுக்குறவரும் நீதிபதியும் ஒரே ஆளாக இருக்க முடியாது ஆனால் இங்கே பிளான்டிஃபும் அவர் தான் ஜட்ஜும் அவர் தான் பொதுவாக ஒரு வாதி என்று சொன்னால் ஒரு ரெஸ்பாண்டன்ட் ஒரு டிஃபெண்டன்ட் ஒரு பிரதிவாதி அப்படின்னு ஒருத்தன் இருப்பான் இங்கே வந்து யாரும் டிஃபெண்டன்ட்டும் கிடையாது ரெஸ்பாண்டன்ட்டும் கிடையாது அவன் கேஸ் அவன் டிஃபெண்ட் பண்ணவே முடியாது இது அதெல்லாம் தாண்டிடுச்சு இதான் வந்து அப்பெக்ஸ் அப்படியே அப்பெக்ஸ் உச்சம் அங்கே யாரும் அவன் கேஸ் எல்லாம் டிஃபெண்ட் பண்ண முடியாது அவங்க அந்த கேஸுக்கு ரெஸ்பாண்டன்ட் அல்ல அவங்க கான்விக்ஸ் நம்ம நீதிமன்றங்களில் உள்ள தீர்ப்புகள் அந்த தீர்ப்புகள் இறுதியானதும் கிடையாது அறுதியானதும் கிடையாது உறுதியானதும் கிடையாது அது எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் மேல்முறையீடு என்று ஒன்று வைத்திருக்கும் கீழ்கோட்டில் தவறு செய்யலாம் அக்கா மேல்கோட்டில் தவறே செய்ய மாட்டாங்கன்ற எல்லாம் மனிதர்கள் தான் அவங்க கேட்குற சாட்சியின்படி வக்கீலின் வாதத்தின்படி அவங்களுக்கு தெரிந்த சட்ட நுணுக்கத்தின்படி அவங்க தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அவங்க ஒன்று இறைவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கலாம் நீதிக்காக தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அவருடைய தீர்ப்பு பிழையற்றது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது என்று யாருமே சொல்ல முடியாது உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் மேல்முறையீடுகள் இருக்கின்றன பல நீதிபதிகள் வந்து உட்கார்ந்து தீர்ப்பு எழுத வேண்டியதாக இருக்கும் அப்படி எழுதப்பட்ட தீர்ப்புகளிலும் கூட மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகும் கூட அந்த தீர்ப்பில் பிழை இருந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தெய்வம் அல்ல நீதி அரசர்கள் தங்களால் இயன்ற மட்டும் நீதிக்காக பாடுபட்டு நல்ல தீர்ப்பை தருகிறார் ஆனால் அந்த தீர்ப்பு எப்போதுமே சரியான தீர்ப்பு என்று சொல்ல முடியாது அது சரியான தீர்ப்போ தவறான தீர்ப்போ இந்த தேசத்தினுடைய மக்களாக அந்த தீர்ப்புக்கு நம்ம கட்டுப்பட வேண்டும் அந்த தீர்ப்புக்கு நம்ம கட்டுப்பட வேண்டும் மிக எளிய முறையில் சொன்னால் ஒரு விளையாட்டு போட்டி இருக்கிறது அங்கே அம்பையர் என்ற ஒரு நடுவர் இருக்கிறார் நடுவர் ஒரு தீர்ப்பு சொல்லுகிறார் அந்த தீர்ப்பு தவறாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த விளையாட்டினுடைய அழகை அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டும் அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டும்
ஒருவேளை நடுவு தவறான தீர்ப்பை சொல்லும் போதும் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை யார் ஏமாளிகள் கோமாளிகள் என்று சொல்ல மாட்டார்கள். உலகம் பாராட்டும். கிரிக்கெட்ல அம்பையர் ஒரு தப்பான தீர்ப்பை சொல்லிட்டா சில பிளேயர்ஸ் உடனே திரும்பி பார்ப்பாங்க, சிலர் அதை வந்து எதிர்ப்பாங்க. சில புகழ்பெற்ற நட்சத்திரங்கள், குறிப்பாக முன்னாள் விளையாட்டு வீரர்கள் கவாஸ்கர், டெண்டுல்கர், அவங்கள பற்றி சொல்லுவாங்க, அம்பையர் தீர்ப்பு சொல்லிட்டா அவுட்டுன்னு சொல்லிட்டா அப்படியே குனிஞ்சிட்டு போயிடுவாங்க. அவங்க தீர்ப்பு ஃபைனல், அது சரியா தப்பாங்கிறது வேற. இதை நான் சொல்றது காரணம், உலகத்தில் உள்ள தீர்ப்புகள் எல்லாம் சரி என்று தெரியாது, அதனால தான் நம்ம ரெஃபர் பண்ண முடியும், அதனால தான் நம்ம கண்டெஸ்ட் பண்ண முடியும், அதனால தான் நம்ம அப்பீல் பண்ண முடியும். ஆனால் பரலோகத்தில் அவர் தீர்ப்பு சொல்லும்போது அதுக்கு அப்பீலும் கிடையாது, அவங்க ரெஸ்பாண்டன்னும் கிடையாது, டிஃபெண்டன்னும் கிடையாது. அவங்க கான்விக்ஸ், குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்டவர். அவங்க வேற யார்கிட்ட போய் அப்பீல் பண்ணுவாங்க? வேற எந்த கோர்ட்டில் போய் அவங்க அப்பீல் பண்ண முடியும்? இந்த கேஸில் அங்கே 4 அஃபண்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க அஃபண்டர் நம்பர் 1, அஃபண்டர் நம்பர் 2, அஃபண்டர் நம்பர் 3 அப்படிம்பாங்க. முதல்ல அவங்க பேர் அக்யூஸ்ட், அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்க குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்ட பிறகு கான்விக்ட் இல்லைன்னா அஃபண்டர், குற்றவாளி. குற்றவாளி நம்பர் 1, குற்றவாளி நம்பர் 2, குற்றவாளி நம்பர் 3, குற்றவாளி நம்பர் 4, 4 பேர் நிற்கிறாங்க. இந்த கேஸில் 4 குற்றவாளி, அதில் அஃபண்டர் நம்பர் 1 ஆசாரியன் பிரீஸ்ட், அஃபண்டர் நம்பர் 2 ப்ராஃபட், அஃபண்டர் நம்பர் 3 பிரின்ஸ், அஃபண்டர் நம்பர் 4 பீப்புள். 4 பேரை வரிசையாக நிப்பாட்டி விட்டுருக்கார். ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். ஒவ்வொருத்தராக ஆசாரியர்களே, ராஜாக்களே, தீர்க்கதரிசிகளே, இஸ்ரவேல் ஜனங்களே என்று இந்த அஃபண்டரை கூப்பிட்டு கூப்பிட்டு அவர் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாசிக்கிறார். இல்லை இதை அப்படியே உட்காந்து வாசித்துக்கிட்டு இருக்கும்போது 3-fold இண்டிக்ட்மெண்ட், 3 குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே. அதான் நம்ம பிரியாம்பிளில் பார்த்தோம், அந்த முகவரையில் பார்த்தோம். அவங்க மேலே 3 குற்றச்சாட்டுகளை அவர் வைக்கிறார், அதான் அந்த பிரியாம்பிளில் இருக்கு. முதல் 3 வசனத்தில், இல்லாவிட்டால் 2-3 வசனத்தில் அவங்களுடைய அந்த சார்ஜ் ஷீட்டை பேஸ் பண்ணி இதான் அவங்க மேலே உள்ள சார்ஜி. உலக பிரகாரமான லா ஜட்ஜி என்ன கேட்பார், இதை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறீங்களான்னு கேட்பார். இவர் நீ டிஃபெண்ட்லாம் பண்ண வேண்டாம், இதுதான் சார்ஜ், அவ்வளோதான். என்ன சார்ஜி? முதலாவது உள்ள சார்ஜ், கில்டி ஆஃப் வயலேட்டிங் காட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஹோலி லிவிங். ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிற அந்த வரைமுறைகளை நீ மீறி இருக்கிறாய். யார்? ஆசாரி. அஃபண்டர் நம்பர் 2 ப்ராஃபட், அஃபண்டர் நம்பர் 3 கிங், அஃபண்டர் நம்பர் 4 பீப்புள். தேவன் நீங்கள் சன்மார்க்கமாக இப்படித்தான் வாழ வேண்டும், லெஃப்டில் தான் வண்டி ஓட்டணும், ரெட் சிக்னலை பார்த்தா வண்டி நிறுத்தணும், தெருல நின்று சண்டை போடக்கூடாது, குடிச்சிட்டு ரோட்டில் விழக்கூடாது, நிறைய சட்டங்கள் இருக்கு இல்லையா, நீ மீறி இருக்க. தேவன் கொடுத்த சட்ட திட்டங்களை ஒரு ஹோலி லைஃபுக்காக நீ எல்லாம் எனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனம், பரலோக ராஜ்யத்தை சேர்ந்தவங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், நீ இப்படி தான் இருக்கணும்னு நான் சட்டம் கொடுத்துருக்குறேன். நீங்க அந்த சட்டத்தை மீறி இருக்கிறீங்க, நீங்க அந்த சட்டத்தை மீறி இருக்கிறீங்க, என்னென்ன காரியங்களில் மீறி இருக்கிறீங்க. பிரியாம்பிளில் சொல்கிறாரு, முதல்ல என்ன சொல்கிறாரு, கில்ட்டி ஆஃப்
violating God's standards for holy living. அப்படின்னு நான் ரிப்போர்ட் இல்ல ஒன்றாம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். நாங்க ஜட்ஜ்மெண்ட கேளுங்க. உட்கார்ந்திருக்கிற இஸ்ரவேல் புத்திரரே, ஆசாரிகளே, தீர்க்கதரிசிகளே, ராஜாக்களே, மூப்பர்களே, பிரபுக்களே, கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட கேளுங்க. இதான் உங்களை தான் கோர்ட்ல, நம்மளை தான் கூண்டில் நிறுத்தியிருக்காரு. கோட்டார் சொல்றார், கோட்டார் சொல்றாருன்னு சொல்லி இப்ப அவர் அசிஸ்டன்ட் வாசிக்கிறார். ஐயா, நீதி அரசர் சொன்னதை கேளுங்க. என்னது முதல்ல குற்றம்? தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்தில் உண்மையும் இல்லை, தேசத்துல உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. ஒரு ஹோலி ஸ்டாண்டர்ட், உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை. அம்மா மேல இரக்கம் இல்லை, புருஷன் மேல இரக்கம் இல்லை, மனைவி மேல இரக்கம் இல்லை, பிள்ளைகள் மேல இரக்கம் இல்லை, பெற்றோர் மேல இரக்கம் இல்லை. வயலேஷன் நம்பர் ஒன். வயலேஷன் நம்பர் டூ, கில்டி ஆஃப் வயலேட்டிங் கவனன்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு உள்ள உடன்படிக்கை உறவை நீ மீறி இருக்கு. அவர் உன்னை ரட்சித்திருக்காரு, உன்னை காப்பாற்றுறாரு, உன்னை போஷிக்கிறாரு. வனாந்தரத்தில் எப்படி உன்னுடைய முற்பிதாக்களை நடத்தினார்னு தெரியும். அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தர்னு தெரியும். பாவம் செஞ்சவங்களை எப்படி அடித்தார்னு தெரியும். அவருடைய கற்பனைகள் என்னன்னு தெரியும். அவருடைய பிரமாணங்கள் என்னன்னு தெரியும். எல்லாம் உனக்கு தெரிஞ்சும் அந்த தேவனை பற்றி அறிவு இல்லாமல் இருக்கிற சட்டப்படி இக்னரன்ஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். ஐயோ, எனக்கு சிவப்பு லைட்டு போட்டால் நிறுத்தணும்னு தெரியாது அப்படின்னா இட் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். தெரிஞ்சிருக்கணும். நீ இந்த தேசத்தினுடைய பிரஜையாக இருந்தால் இந்த தேசத்தினுடைய சட்டம் தெரியணும். கொன்னா இப்போ தப்புன்னு சொல்லி எனக்கு தெரியாது. விபச்சாரம் பண்ணால் தப்புன்னு தெரியாது. பொய்யானிட்டால் தப்புன்னு தெரியாது அப்படின்னு சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா? இந்த தேசம் ஒத்துக்குமா? ஒரு பெண்ணை காதலிச்சு ஏமாற்றிட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் கட்டினா அது தப்புன்னு எனக்கு தெரியாது, என் விருப்பம் நான் நினைச்சேன் அப்படின்னா சட்டம் விடுமா? உனக்கு தேவனை பற்றி தெரியணும் இல்லையா? தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியணும் இல்லையா? எப்படி உங்களை எகிப்திலிருந்து விடுவித்தார் உங்க ஜனத்தன் தெரியாதா? எழுதி கொடுத்துருக்காரு, மோசை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. இப்போ உங்க மேல உள்ள கில்ட் என்னன்னா, அந்த உங்களுடைய தேவனை பற்றிய அறிவு உங்களுக்கு இல்லை. இல்லாவிட்டால் அந்த தேவனுடைய சட்டத்திட்டங்களை பற்றிய அறிவு இல்லை. அதை அறிந்திருந்தாலும் அதை அப்ளை பண்ண வேண்டிய அளவுக்கு அறிவு இல்லை. ரெண்டாவது கில்ட். மூன்றாவது குற்றம் என்னவா? ரெண்டாம் வசனம் தொடர்ந்து வாசிங்க. பொய்யான இட்டு, பொய்யான இட்டு, பொய் சொல்லி, பொய் சொல்லி, கொலை செய்து, பொய்யான இட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, திருடி, விபச்சாரம் பண்ணி, விபச்சாரம் பண்ணி, மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இன்னும் நிறைய மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோடு இரத்த பழிகள் சேருகிறது. இரத்த பழிகளோடு இரத்த பழிகள் சேருகிறது. இந்த பிரியாம்பிள் இதை சொல்ல என்னன்னா, இட் இஸ் கில்டி ஆஃப் வயலேட்டிங் ஆல் ஆஃப் காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். பின்னாடி வாஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பத்து கட்டளைகளை தேவன் கற்பலைகளை எழுதி கொடுத்த பத்து கட்டளைகளையும் மீறியிருப்பாங்க. பத்து கட்டளைகளையும் மீறி திருடாதன்னு சொல்லியிருக்காரு, திருடியிருப்பாங்க. பொய் சொல்லாதன்னு சொல்லியிருக்காரு, பொய் சொல்லுவார். கொலை செய்யாதன்னு சொல்லியிருக்காரு, கொலை செய்வார். விபச்சாரம் செய்யாதன்னு சொல்லியிருக்காரு, விபச்சாரம் செய்வார். எல்லாத்தையும் அங்கே லிஸ்ட் போடாமல் இரத்த பழிகளோடு இரத்த பழி கூடுது. அப்பா அம்மாவை கவனிக்காமல் விட்டுருவாங்க. அப்பா அம்மா கவனிக்க மாட்டா, சட்டப்படி குற்றம், சட்டப்படி குற்றம். எனக்கு மிக நெருக்கமான ஒரு நீதி அரசர் இருந்தார். அவர் ஒரு காலத்தில் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கும்போது என்னுடைய சகோதரன் அவருடைய வீட்டில் ஒரு சில நாட்கள் தங்கியிருந்தார். அப்போ அவர் வீட்டில் வச்சு டீல் பண்ண ஒரு கேஸ்,
ஒரு பெரிய அரசு அதிகாரி வயதான வயதான தன்னுடைய தகப்பனாரை பார்க்காம இருந்தார். அவர் பெரிய அரசு அதிகாரி. அவர் உடனே இந்த நீதி அரசர் அவரை கூப்பிட்டு, ஏன்பா அவங்க அப்பா வயசானவர், ஏதோ நாய் மாதிரி வீட்டுக்கு வாசலில் கிடக்காரு, ஏதாவது ஒரு பிஸ்கட் போடக்கூடாது, பட்டினி கிடக்காரு வந்து அப்பீல் பண்ணுறாருப்பா சார், இதில் நீங்கள் தலையிடாது, எங்கள் அப்பா செஞ்ச துரோகம் எனக்கு தெரியும், சின்ன வயசில் எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டார் இன்னொரு பொம்பளையோடு, எங்கள் அம்மா கல் சுமந்து மண் சுமந்து கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு வயத்தை கட்டி வாயை கட்டி என்னை படிக்க வச்சாங்க, எங்கள் அப்பாவாலேயே எங்கள் அம்மாவுக்கு வியாதி வந்து அணு அணுவாக செத்தாங்க எங்கள் அம்மா, எங்கள் அம்மா அழுததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்களுக்கு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இந்த மனுஷன் செஞ்ச துரோகத்துக்கு அளவே கிடையாது சார். சரிப்பா போட்டும், ஏதோ ஒன்றுப்போ நீ நல்லா இருக்கிற, நீ ஒரு பெரிய அதிகாரி ஆகிட்ட, அதனால தான் வீட்டில் கூப்பிட்டு பேசுகிறேன், ஏதோ அவருக்கு ஒரு சாப்பாடு போடம்ப்பா, நீங்கள் சாப்பிட்ற மிச்சம் மீதியை கூட இன்னைக்கு வந்து கிடக்கிறாரு, அவள் விட்டு போயிட்டா, மனுஷன் வயசாகி போச்சு, செய்யப்பா தயவு செய்து நான் வந்து இதை கண்டெஸ்ட் பண்ண, எனக்கு அவர் ஒன்றுமே செய்ததில்லை, இன்றைக்கு நான் இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா, அவர் கிடையாது. இவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு கேட்க, அவர் பேர் ஏதோ எஸ்ன்னு ஆரம்பிக்கும், அவர் இனிஷியல் எஸ், எஸ் முனுசாமி எஸ் முருகன் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்கன்னு ஒரு பேர். அவர் கேட்டார், என்னப்பா இவ்வளோ சொல்றிய, உன் பேருக்கு முன்னால் எஸ்ன்னு போட்டிருக்கிறது என்னப்பா அப்படின்னார். இந்த நீதியரசர் கேட்டார், உன் பேருக்கு முன்னால் எஸ்ன்னு போட்டிருக்கிறது என்னப்பான்னு, எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியம், பிடிச்சருடைய அறிவு கேட்டவன், இந்த எஸ் மாத்திரம் உன் முன்னால் இல்லைன்னு சொன்னால் உங்கள் அம்மாவை ஊர் சிரிச்சிருக்குண்டா, நீ அப்பா இல்லாத பிள்ளைன்னு சொல்லியிருப்பாங்கடா, இது வரைக்கும் உங்கள் அம்மா மானத்தை காப்பாற்றினது உன் மானத்தை காப்பாற்றினது இந்த ஒரு எழுத்து எஸ்ஸுடா, ஏன் இந்த எஸ்ஸை போட்டிருக்க, எனக்கு அப்பா கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதானே, இத்தனை வருஷம் உன் மானத்தை உங்க அப்பா மானத்தை காப்பாத்தின இந்த எஸ்ஸுக்காவது நீ அவருக்கு சாப்பாடு போடு, இல்லைன்னா நாளைக்கு அவன் வேலை போயிருண்டான், இறக்கம் வேணும். நீதியரசர் சொல்றாரு நடந்த சம்பவம். அந்த அதிகாரி அப்படியே தலை குனிஞ்சிட்டாரு, இந்த எஸ் மாத்திரம் இல்லைன்னா நீ அப்பா இல்லாத பிள்ளைடா, உங்க அம்மா மானம் போயிருக்கும், உன் மானத்தை உங்கள் அப்பா மானத்தை காப்பாற்றுன ஒரு எழுத்து எஸ், ஏதோ அவர் நாய் மாதிரி வாசலில் கிடக்கிற சாப்பாடு போடுறான்னா பெருசாக பேசுறிய, ரத்த பழிக்கு மேலே ரத்த பழி, ரத்த பழிக்கு மேலே ரத்த பழி, மனைவி அழுறா, கணவன் அழுறான், பிள்ளைகள் அழுறாங்க, பெத்த பெற்றோர் அழுறாங்க. அவர் சொல்கிறாரு, எல்லா கவனத்தையும் நீங்கள் உடைச்சிடுறீங்க, நீதி நியாயங்களை உடைச்சிடுறீங்க, மூணு கேஸ் மூணு சார்ஜஸ், ஒன்று ஒரு ஹோலி லைஃப் இல்லை, உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை, சார்ஜ் நம்பர் டூ கில்டி ஆஃப் வயலேட்டிங் எ கவனன்ட் ரிலேஷன்ஷிப், உன்னை விடுவித்த தேவனை பற்றி அந்த தேவனுடைய சட்டத்திட்டங்களை பற்றி அந்த தேவனுடைய ஒழுங்கை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா பெரிய குற்றம் அல்லவா. மூன்றாவது 10 கமேண்ட்மெண்ட்ஸ் நீ உடைச்சிட்ட, நான்காம் வசனத்திலிருந்து ஐந்தாம் அதிகாரம் முடிய அந்த சார்ஜஸை அவர் விளக்கி சொல்லுகிறார். ஒவ்வொரு அவர்களுடைய குற்றத்தையும் அவர் விளக்கி சொல்லும்போது அது என்ன தண்டனை, நீ இப்படியெல்லாம் நடந்த நீ தாயை இழந்துருவ, நீ இப்படியெல்லாம் நடந்த உன் மகா இப்படி இருப்பா, உன் மருமகா இப்படி இருப்பா, நீ இப்படியெல்லாம் நடந்த அதனால உனக்கு இப்படி ஆயிடும், இன்ன சார்ஜுக்கு உனக்கு என்ன பனிஷ்மெண்ட், நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும், நம்மையும் திருத்தி கொள்ள முடியும், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி கஷ்டம்,
ஏன் நம்முடைய மகா இப்படி இருக்கா, ஏன் இப்படி நம்முடைய மகன் இப்படி சுத்துறான், ஏன் நம்முடைய குடும்பத்துல இப்படி பிரச்சனை, எங்கோ ஒரு இடத்துல கர்த்தருடைய பிரின்சிபிளை நம்ம வயலேட் பண்ணியிருக்கோம், அதுக்குரிய பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதற்குரிய பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 1000 பக்கம் சார்ஜ் ஷீட் இருக்கும், ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், 1000 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டையும் உட்கார்ந்து எல்லாரும் படிச்சு வழங்கிக்க முடியாது. அதனால அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த பிரியாம்பிளையும் அந்த டீட்டெயில்ஸையும் அடிப்படையில் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு ஒரு சுருக்கம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். 7 பாயிண்ட். முதலாவது, அவங்களுடைய குற்றச்சாட்டில் பெரிய குற்றச்சாட்டு விக்கிரக ஆராதனையும் சோர மார்க்கம் ஐடோலேட்ரி அண்ட் பேகனிசம். இந்த தெய்வம் இவங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். இவங்க இந்த தெய்வத்துக்கு உண்மையா இருக்கு. இந்த தேவன் இவங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்திருக்க, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார், நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளை மாற்றி இருக்கிறார், நம்ம அவரால் மீட்கப்பட்ட ஜனமா இருக்கிறோம், அவரை நம்ம அறிந்திருக்கோம், நமக்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் செய்கைகள் அவர் நமக்கு ரூல் புக் வச்சிருக்கிறார். அதற்கு மாறாக அந்த தேவனை, அந்த ஒன்றான மெய் தேவனை ஏதோ நம்ம விரும்புகிற ஒரு உருவத்தில், இல்லாவிட்டால் ஒரு மனுஷனாக, இல்லாவிட்டால் பிற மத பழக்க வழக்கங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானா. 2 நாளைக்கு முன்பாக நம்முடைய காலை தியானத்திலே கர்த்தர் பேசினார். அவர் எதிலிருந்து மீட்டு கொண்டிருக்கிறார்? மனுஷ பாரம்பரியமான வீணான நடக்கையிலிருந்து அவர் நம்மை மீட்டிருக்கிறார். அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தந்திருக்கு. நான் அப்படிதான் செய்வேன், அது எங்க குடும்ப வழக்கம், அதுல தப்பு இல்லை. சில வேளைகளில் மனுஷரை பார்த்தே சொல்லலாம், அது ஒரு ஐடோலேட்ரி சார், உங்களை தான் சார் நம்பி இருக்கேமே. ஆண்டவர் மனம் உடைஞ்சிடும், சரி அவனை தான் நம்பி இருக்க, அவன் பார்த்துக்கிட்டோன்னு விட்டுருவார். உங்களை தான் மலை போல நம்பி இருக்க, சரி நீ யார மலை போல நம்பி இருக்கே அவன் செய்வான் அப்படின்னு அவர் போயிடுவார். நீங்க தான் என்னை கரம் பிடிச்சிருக்கீங்க, கைவிட்டுறாதீங்க, நீங்க என்னை கைவிட்டுறாதீங்க, சரி அவன் தானே கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிறான், பிடிச்சிட்டு போட்டும். உன் மேல உள்ள சார்ஜ், நீ மனுஷரை நம்புற, சோர மார்க்கமா போற, உனக்கு முழுமையான விடுதலை இல்லை, மற்றவங்க செய்யறது போல செய்யணும்னு விரும்புற, அவங்க தீபாவளிக்கு துணி எடுத்தா நான் கிறிஸ்துமஸுக்கு துணி எடுக்கணுங்கிற, அந்த தீபாவளிக்கு பலாரம் செஞ்சா நான் கிறிஸ்துமஸுக்கு பலாரம் செய்யணுங்கிற, அந்த மார்க்கத்தை பின்பற்ற விரும்புற, அந்த பிராக்டிஸை உனக்குள்ள கொண்டு வரணும்னு விரும்புற, உன் மேல உள்ள சார்ஜ் அதான். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. தீபாவளிக்கு துணி எடுத்தவங்க இப்ப நான் கிறிஸ்துமஸுக்கு துணி எடுக்கிறேன்னா அது மதம் மாற்றம். தீபாவளிக்கு பலாரம் செய்வோம், இப்ப கிறிஸ்துமஸுக்கு பலாரம் செய்யறோம்னா அது மதம் மாற்றம். நான் முந்திலாம் தீபாவளிக்கு தீபாவளி தான் குளிப்பேன், இப்ப கிறிஸ்துமஸுக்கு கிறிஸ்துமஸ் தான் குளிப்பேன்னு சொன்னா அது மதம் மாற்றம். அது கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் மாற்றம் அல்ல. நான் மதம் மாற்றத்தை எதிர்க்கிறவன். கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம், இயேசுவை பின்பற்றுவது. இல்லை இல்லை, நான் அந்த மார்க்க பழைய மார்க்கத்தின் வழியே கொஞ்சம் ரிஃபார்ம்டா செய்வேன். ஆண்டவர் வேதனைப்படுறார். அதனால தான் நம்ம வீட்டில் இத்தனை கஷ்டம், இத்தனை பிரச்சனை. அந்த பேகனிசத்தை, ஒரு பிறந்த நாள் வந்தா மற்றவங்க எப்படி செய்வாங்களோ அப்படி செய்வோம், ஒரு பண்டிகைன்னா மற்றவங்க எப்படி கொண்டாடுவாங்களோ அப்படி கொண்டாடும். நீ சோர மார்க்கமாய் போகிறாய், சோர மார்க்கம் என்று சொன்னா மற்ற மார்க்கம், மற்றவருடைய வழிகள். நம்ம கர்த்தருடைய பிள்ளை, அதாவது அவர் பிரியாம்பிள்ல சொல்லியிருக்க, நம்ம கர்த்தருடைய ஜனம். இது அவருக்கு பிடிக்கல. நம்ம கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கணும். நம்ம வாசிக்கிறோம் 12 வசனம், 4 அதிகாரம் 12 வசனம் வாசிங்க, அது அவ்வளோத்துல அந்த சார்ஜஸ் இருக்குது. ஒரு பாயிண்ட் சொல்றேன், சொல்லுவாங்க இல்லையா 4:12 வாசிங்க. என் ஜனங்கள்
கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறாங்க. இன்னும் கேலண்டர்ல போய் நாள் பாக்குறாங்க. கல்யாணம்னா நல்ல நாள் பார்த்து வைக்கணுங்கிறாங்க. கட்டையினிடத்தில் ஒரு கேலண்டர்ல போய் கேலண்டர்ல வசதியான நாள் இல்லை, பின்னால திருப்பி பார்த்து பஞ்சாங்கம் பார்த்து முகூர்த்த நாள் என்னைக்கு இருக்குன்னு பார்த்து நல்ல நேரம் பார்த்து ராகு காலம் பார்த்து யமகண்டம் பார்த்து மற்றவங்க அப்படி செய்யட்டும், தப்பே இல்லை. அவங்க அவங்க மதத்தின்படி அவங்க மார்க்கத்தின்படி செய்கிறாங்க, அவங்கள குற்றப்படுத்தலை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லா நாளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். நீங்கள் கட்டையினிடத்தில் போய் ஆலோசனை கேட்குறீங்க, ஜோசியர்கிட்ட போய் கேட்குறீங்க, ஒரு கோலை வச்சு பார்க்குறீங்க, பூனை குறுக்க போனால் பயப்படுறீங்க, செவ்வாயினா வெறுவாயின்னு இன்னும் நினைக்கிறீங்க. எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வரும்? கேஸ் போடுறாரு, நான் உங்க தெய்வம் அல்லவா? கட்டையின் இடத்துல வாசிங்க. என் ஜனங்கள் கட்டையின் இடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள். ஒரு மெஷின்ல, இந்த வேயிங் மெஷின்ல போய் வெயிட் பார்த்தோன்னு ஒரு கார்டு வருது ஐயா. இந்த ஆட்கள் வெயிட் எவ்வளவுன்னு பாக்குறதுக்கு முன்னால அந்த கார்டுல என்ன எழுதியிருக்கு, நீ போகும் காரியம் வாய்க்கும், உனக்காக இப்படி கிரிய நடக்கும், இன்னைக்கு உனக்கு நல்ல நாள், அதை வாசித்தோன்னு ஒரு சந்தோஷம். கட்டை நடத்துல ஆலோசனை கேட்குற மாதிரி புது வருஷம் வந்தோடனே வசன கேலண்டர் வாங்குவாங்க. வசன கேலண்டர் வாங்கணுன்னு பார்ப்பாங்க, என் பேத்திரி என்னைக்கு வருது, அக்டோபர் மாதம் என்னைக்கு, யாருக்கா 22 சண்டைக்கு வந்துடாதீங்க, அக்டோபர் 22 என்ன வசனம் போட்டிருக்கு. டெய்லி பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் பேச மாட்டார், அந்த பிறநாளைக்கு என்ன வசனம் போட்டு. கட்ட இடத்துல ஆலோசனை கேட்கிறாங்க ஐயா, கோலில் என்ன செய்தி இருக்குன்னு பாக்குறாங்க. சொல்றாரு, சார்ஜ் ஷீட் போட்டிருக்காரு, நான் என்ன பண்ண, நானா சொல்றேன், இஸ்ரேல் புத்திரரே கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். நான் சொல்லலப்பா, அது ஓசியா செக்ஷன் 4 டிவிஷன் 12 அப்படி சொல்லியிருக்கு. ஓசியா செக்ஷன் 4 டிவிஷன் 17 என்ன இருக்கு வாஸ்து பாருங்க. எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு. விட்டு, விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். பொருளாசு ஒரு பெரிய விக்கிரகம், எனக்கு இது இருந்தா தான் முடியும், எனக்கு இந்த வாட்ச் வாங்கினா தான் முடியும், எனக்கு இந்த போன் இருந்தா தான் முடியும், அதோட இணைஞ்சிட்டான். அந்த போன் இல்லைன்னா அவனால வாழவே முடியாது. இது ஒரு விக்கிரகத்தோடு இணையிறது. சிலருக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜ் இல்லை, அந்த பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கலைன்னா இனி குடும்பம் நடத்தவே முடியாது. ராத்திரி சொப்பனத்துலேயே அந்த ஃப்ரிட்ஜ் தான் இருக்கும். ஜெபிக்க கண்ணை மூடுனா ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த பைக் இல்லைன்னா இனி தொழிலே செய்ய முடியாது. அதோட இணைஞ்சிட்டான். சரி விடு, அவனை விடு, அதை போட்டு இல்லைன்னா வாழ முடியாதா? கர்த்தர் நடத்த மாட்டாரா? எவ்வளவு தூரம் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட விக்கிரகங்களோடு பொருட்களோடு, பைபிளை சொல்லிக்கு பொருளாசை விக்கிரக ஆராதனை, பிரியமான நிறைய வசனம் இருக்கு. சில ஆசாரியர்கள் தூபம் போடுறதே அந்த ஊரும் பிராணிகளுக்குன்னு எசைக்கல் இருக்கு. பாதி பேர் செபிக்கிறதே கண்ணை மூடி செபிச்சா, எந்த சாமிகிட்ட செபிச்சாலும் சரி, அவங்க ஜெபமே எனக்கு இது வேணும், அது வேணும், வீடு வேணும். ஒரு அம்மா அடிக்கடி சொல்லுவேன், சாகிறதுக்கு முன்னால சொந்த வீடு வேணும். அடா பாவமே, வாழ்றதுக்கு சொந்த வீடு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாட்டிக்கு கிழவிக்கு சாகிறதுக்கு முன்னால சொந்த வீடு வேணும், அது ஒரு ஆசையப்பா. முதல் எக்ஸ்ட்ராக்ட் நம்பர் 1, நம்மகிட்ட உள்ள பெரிய குற்றச்சாட்டு ஐடலைட்ரி அண்ட் பேகனிசம், விக்கிரக ஆராதனையும் சோரமா இருக்கு. ரெண்டாவது எக்ஸ்ட்ராக்ட் நம்பர் 2, இந்த சார்ஜ் ஷீட் எல்லாம் பச்சு நான் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தயாரிச்சிருக்கேன், இக்னரன்ஸ், அறியலை, எனக்கு தெரியாது, இதெல்லாம் தப்புன்னு தெரியாது, ஆண்டவர் கோவிச்சுக்குவார்னு தெரியாது. அறியாமை ஒருபோதும்
எக்ஸ்கியூஸ் கிடையாது. வாசிங்க 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாக, அறிவில்லைங்கிற எக்ஸ்கியூஸ் அறிஞ்சிக்கோ. அதுதான் கோயிலுக்கு வரும். இப்போ உனக்கு இருக்கிற இந்த பனிஷ்மெண்ட் காரணம் அறிவில்லாமை. அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அவங்களுக்கு என்ன ஆண்டவர் காப்பாற்றுவார்னு அறிவில்லை. இறைவனை ஏதோ ஒரு உருவத்தில் பார்க்குறாங்க, சிருஷ்டிகரை சிருஷ்டிப்பாக பார்க்குறாங்க. அந்த சிருஷ்டிப்பு தன்னை காப்பாற்றுன்னு நினைக்கிறாங்க. இந்த பாம்பு நம்ம காப்பாற்றுமா, இந்த கருடன் நம்ம காப்பாற்றுமா, இந்த மயில் நம்ம காப்பாற்றுமா, இந்த சிங்கம் காப்பாற்றுமா, புலி காப்பாற்றுமா, ஏதோ ஒன்று என்னை காப்பாற்றுமா, கல் காப்பாற்றுமா, மண் காப்பாற்றுமா என்று சொல்கிறேன். இது மதம் இல்லை. பெரிய பெரிய பக்தர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த ஒன்றான மெய் தெய்வத்தை, அந்த ஜோதியை பார்க்காதபடிக்கு, அந்த அருபியை பார்க்காதபடிக்கு சொரூபத்தை பார்க்குறோமே. அவர் ரூபம் இல்லாதவர் இல்லை, அவர் அரூபி, அழகான ரூபம் உள்ளவர். நம்முடைய கண்களுக்கு அந்த ரூபம் தெரியாது. அறியாம என் ஜனம் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். வாசியுங்கள், நீ அறிவை வெறுத்தாய். அறிஞ்சிக்கவும் விருப்பம் இல்லை. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரேன் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். இதுல அஃபண்டர் நம்பர் 1 ஆசாரியன் தான். இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸுக்கு பைபிள் நாலேஜ் கிடையாது. பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியாது. பரிசுத்தத்தை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு தெரியாது. லௌகீகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு தெரியாது. தேவ நீதி என்னன்னு தெரியாது. உலக பிரகாரமான அலங்காரம்னா என்னன்னு தெரியாது. வருகன்னா என்னன்னு தெரியாது. யார் வருகைக்கு போவான்னு தெரியாது. உயிர்த்தெழுதலின் வரிசை என்னன்னா தெரியாது. அறிவை வெறு, அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லைங்க. இயேசு தான் தெய்வம் சொல்லிட்டு போகணும். மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும், மற்ற மதம் என்ன சொல்லியிருக்கு, அங்கே உள்ள நல்ல கருத்துக்கள் என்ன தெரியாது. அறிவை அதை சொல்லி கொடுத்தாலே அதெல்லாம் ஒன்று வேணும். இயேசு சுகமாக்குவார், இயேசு குணமாக்குவார், இயேசு ரட்சகர், இயேசு என்னை நேசிக்கிற, இயேசு என்னை ஐஸ்வர்யன் ஆக்குவார், என்ன கேட்டாலும் இயேசு தருவார். இப்படி ஒரு 10 வார்த்தை சொல்ல தெரிஞ்சா போதும். என்னுடைய ஆசாரியர்கள் அறிவை வெறுக்கிறார்கள். ஜனங்க அவங்க உதட்டில் அறிவை தேடுவாங்க. ஆசாரியுடைய உதடுகளில் அறிவை தேடுவார்கள். அந்த ஆசாரியனை பார்த்து சொல்கிறாரு, அவன் குற்றவாளி கூண்டில் நிற்கிறான், ஆசாரியர்களே நீங்கள் அறிவை வெறுக்கிறீங்க. வேத அறிவு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குது, புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்குது, ஒரு அறிவே இல்லை. நீங்கள் அறிவை வெறுத்தீர்கள். வாசிங்க, ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நம்முடைய ஒரு பெரிய குற்றச்சாட்டு இக்னரன்ஸ். 3வது அந்த எக்ஸ்ட்ராக்ட்ல 4:11, வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். இன்டெலிஜென்ஸ் நல்ல உலகத்தை அனுபவி. திராட்சை ரசமா நோ ப்ராப்ளம், மதுபானமா நோ ப்ராப்ளம், வேசித்தனமா நோ ப்ராப்ளம். கண்ணு எது எதையும் ஸ்டாப் பண்ணாது. உன் கண்ணில் படுற எதையும் ஸ்டாப் பண்ணாது. யார் ஆசாரியர், யார் தீர்க்கதரிசி, நிறைய பணம் வேணும், செழிப்பாக இருக்கணும், ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கணும், எதையும் குறை வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிடுறோம். இன்றைக்கு இம்மாறல் இன்டெலிஜென்ஸ், சுகபோக வாழ்க்கை, இஷ்டப்படி செய்யணும், சரியா தப்பாலாம். பல இடங்களில் ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகளை பற்றி கூட சொல்லியிருக்கு. மதுபானத்துக்கு திராட்சரத்துக்கு குறி சொல்றவங்க என்ன இருக்கு. விசுவாசிகள் அப்படிதான், சாங்கோ போங்கம்மா, நல்லா உடுத்தணும், நல்ல பொருட்களை வாங்கணும், பெரிய வீடு இருக்கணும், கார் இருக்கணும், பைக் இருக்கணும், ஃப்ரிட்ஜ் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். கர்த்தரை தவிர இன்டெலிஜென்ஸ். எக்ஸ்ட்ராக்ட் நம்பர் 4 செக்ஷன் 5 டிவிஷன் 2 வாசிங்க.
நெறி தவறினவர்கள் மிகுதியும் வதை செய்கிறார்கள். நெறி தவறினவர் ஒழுக்கம் கெட்டவர். ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையே இல்லை. 5:11 சொல்றாரு, எப்ராயீம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியினால். தகாதது அது சரியே கிடையாது, அது பைபிள்ல கிடையவே கிடையாது. காதல்ங்கிறது புனிதம். தகாத கற்பனையை மனதார பின்பற்றுகிறார். நெறிகட்ட வாழ்க்கை, வேசித்தனம், விபச்சாரம், ஒழுக்கக்கேடு, இம்மொராலிட்டி. மனைவி கணவனுக்கு உண்மை கிடையாது, கணவன் மனைவிக்கு உண்மை கிடையாது, வாலிப பிள்ளைகள் தங்களை பரிசுத்தமாக காத்துக்கிற கிடையாது. இதில் என்ன இருக்கு? இதில் என்ன இருக்கு? துணிகரமாக ஊழியம் செய்கிற ஒருவன் துணிகரமான ஒரு பாவ தொடர்பில் இருக்கிறான். மனைவி கதர், கதறி மனைவி கேட்கிறார், நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அதை மீறி அந்த ஊழியக்காரன் ஃபோன் பண்ணுறான். ஏங்க ஃபோன் பண்ணுறீங்க? ஃபோன் இருந்தால் ஃபோன் பண்ண தான் செய்வோம். அடப்பாவமே துரோகம், மாற லைஃப் ஷேட்டர்ட். சிலருக்கு துணிகர பாவம், சிலருடைய வாழ்க்கையில் ரகசிய பாவம். எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? சங்காரம், பசி, பட்டினி, வேசித்தனம், எவ்வளவோ துக்கம். காரணம் என்ன? காரணம் என்ன? அங்கே லைஃப் சரியா இல்லை, லைஃப் சரியா இல்லை. 5வதாக நான் முன்பு சொன்னது போல கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் புரோக்கன். திருட்டு, கள்ளக்கணக்கு, பொய், பெற்றோரை கவனிக்கிறது இல்லை, எதுக்கு எடுத்தாலும் தேவ நாமத்தை வீணில் வணங்குறது, சும்மா கோயிலில் வந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேங்குது. 5வது அதிகாரத்தில் பார்த்து அவங்க குடும்பமாக பலி செலுத்த வர்றாங்க, ஆடு மாடுகளை பலி செலுத்த வர்றாங்க, கோயிலுக்கு வர்றது, ஜெபம் பண்ணுறது, தேவனுடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் மீறுறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறது கிடையாது, தகப்பனின் தாயின் கனம் பண்ணுறது கிடையாது, பெத்த தாயை பார்த்து ஷடாப்புங்கிறது, டேடி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது, மம்மி பி குவயட்டுங்கிறது. எப்படி அந்த வீட்டில் சாபம் இல்லாமல் போகும்? இதன் நிமித்தமாக அந்த தேசத்தில் உள்ள எல்லா குடிகளும் வாடும். இது நிமித்தமாக அந்த வீட்டில் இருக்கிற ஜீவ ராசிகள் தொய்ந்து போகும். இது நிமித்தமாக அவன் வீட்டில் இருக்கிற பூனஸ் ஆகும். இது நிமித்தமாக அவன் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஜீவ கோழியோ ஆடோ மாடோ ஜீவ ராசிகள் எல்லாம் கஷ்டப்படுது. உன் பிள்ளைகளுக்கு சாகும். ஏன்? உன் வாழ்க்கையில் தேவனுடைய பிரமாணங்கள் எளிதாக மீறுகிற ஓய்வு நல்ல பரிசுத்தமாக ஆசிரிக்கிறது கிடையாது, பெற்றோரை கனம் பண்ணுறது, கர்த்தருக்கு பயப்படுறது, பிறன் பொருளை இச்சிக்கிறது, அவன்ட்டு அப்படி இருக்கு அதில் ஆசைப்படுறது, எவ்வளவு தேவ பிரமாணங்களை நம்ம மீறுகிறோம். பிரியமானவர்களே, எக்ஸ்ட்ராக்ட் நம்பர் 6 இது எல்லாம் விவரமாக சொல்லியிருக்கு. எக்ஸாக்ட் நம்பர் 6 4:10 வாசிங்க. அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியினால். கர்த்தரை மதிக்கிறதே கிடையாது. 5:4 அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். எப்படியாவது ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் என்றைக்காவது பேசி இருக்கிறாரே என்று தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்படுத்தவே மாட்டார்கள். 5:13 எப்ராயீம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராயீம் அசீரியன் அண்டைக்கு போய் யாரேப் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான், ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற் போயிற்று. கர்த்தர் அடிக்கிறாரு, செங்கல் கட்டு விழுது, பிரியமால் கர்வாலி மரத்தை பிடுங்கிட்டு போடுறாங்க. அடி விழுந்தா கூட தேவனை தேடாமல் மனுஷரை தேடுற,
They are indifference to God. தேவனை மதிக்கிறது இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. ஆராதனை இஷ்டப்படி வர்றது. இதே இது ஒரு கான்ட்ராக்டுக்கு நீ 8 மணிக்கு வானா 7:30 மணிக்கு போய் காத்து கிடப்பான். 7:30 மணிக்கே போய் நிற்பான். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு டெண்டர் ஓபன் பண்றாங்க அப்படின்னா முந்தின நாள் ராத்திரி போய் பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடப்பான். எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? உனக்கு கர்த்தரை மதிக்க தெரியலையே. முந்தின நாள் ராத்திரி பிளாட்ஃபார்ம்ல துண்டு விரிச்சு படுத்து கிடப்பான். ஒரு வருமானத்துக்காக வெடிய வெடிய உட்கார்ந்து காத்திருப்பான். அவர் வெளியே வரும்போது பாத்திரணும். அவர் வெளியே வரும்போது பாத்திரம் எப்ப வருவார்னு தெரியாது. அடப்பாவமே, கர்த்த சாச்சிட்டு சொல்றார், உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? என்ன எங்க நீ மதிக்கிற? எங்க என்ன மதிக்கிற? உனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குற மதிக்கிற அளவுக்கு என்ன மதிக்கிறியா? இன்டிஃபரண்ட். நான் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்? அவனே ஆசீர்வதிக்கட்டும் போ. எக்ஸ்ட்ராக்ட் நம்பர் 7 வாசிங்க, 4:16. இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல் அடங்காது இருக்கிறது. அடக்கவே முடியாது. ரிப்பல் என்ன சொல்லி பாருங்க, திட்டி பாருங்க, கெஞ்சி பாருங்க, பயங்காட்டி பாருங்க, திருத்தவே முடியாது. அடங்காத கிடாரியை போல் அடங்காது இருக்கிறது. இப்போது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியை போல மேய்ந்து அலைய பண்ணுவார். தமிழ்ல மேய்த்து அலைய பண்ணுவார்னு இருக்கு. மூல பாஷை அலைய பண்ணுவாரா? இவன் அடங்காத கிடாரி மாதிரி இருக்கான். விட்டு அங்க குதிக்கிறான், அங்க குதிக்கிறான், ஒண்ணுமே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனை பேர் ஓப்பன்ல நீ மேய்ஞ்சிக்கப்பா, நல்ல மேய்ச்சலை கண்டட நான் சொல்ல முடியுமா? விட்டா எங்கேயாவது ஓடிடுவான். அவனை வச்சு நான் மேய்க்க முடியாது. ஆண்டவரே சொல்றார், நான் மேய்க்க முடியாது. அவனுங்க அவனை மேய பண்ணுவார் என்ற மூல பாஷையில் இருக்குது. இப்படி அடங்காத கிடாரியா இருக்கானே, இப்போது அவனை விஸ்தாரமான வெளியில் நல்ல ஓப்பன் பிளேஸ்ல ஒரு நல்ல ஆட்டுக்குட்டி, நீ மேய் மே மே மேன்னு சத்தம் கொட்டன்னு ஓடி வந்துடும். நல்ல ஆடு விசில் அடிச்சவன ஓடி வந்துடும். அப்படி ஒரு ஆடு மாதிரி இவனை விட முடியுமா? இவன் தான் அடங்கா பிடாரியா இருக்கிறான், அடங்கா கடாரியா இருக்கான். ஒண்ணுக்கும் செட் ஆக மாட்டேக்கிறான். திட்டி பார்த்தாச்சு, அடிச்சு பார்த்தாச்சு, கோமா சொல்லி பார்த்தாச்சு, அன்பா சொல்லி பார்த்தாச்சு, உட்கார வச்சு பேசியாச்சு, ஆசீர்வாதத்தை கொடுத்து பார்த்தாச்சு, ஆசீர்வாதத்தை பிடுங்கி பார்த்தாச்சு. இவனை எப்படி ஓப்பன்ல ஓடு? என்ன அழகா சொல்றாரு பாரு. அவரே சொல்ற இவனை நான் மேய்க்க முடியாதுங்க. அப்புறம் நாங்க எம்மாத்துறோம். ஆண்டவரே சொல்லி போட்டார், இவனை வைக்க முடியாது. செக்ஷன் 5:5 புக் ஆஃப் ஓசியா வாசிங்க. இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது. அவன் முகத்திலேயே தெரியுது அவன் எவ்வளவு ப்ரைடு, எவ்வளவு பெருமை இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் சரியா போயிடும், நான் சமாளிச்சிருக்கேன். அவன் முகத்திலே தெரியுது அவங்க அவன் இங்கே கடவுளை நம்பியிருக்கான். அதான் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளால் முடியாதா? கையால் ஆகாதவன் கடவுளை கடவுளேங்க. நான் என்ன கையால் ஆகாதவனா? நான் பார்த்துக்குவேன். சரிப்பா நீ பார்த்துக்கோ. உன் அகந்த முகத்திலே எழுதி ஒட்டி இருக்குது. ஆண்டவரே உண்மை தவிர வேறு வழி இல்லைன்னு நீ சொல்கிறவன் இல்லை. உனக்கு இறை நம்பிக்கையை விட தன்னம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கு. சரி பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கலாமல பார்த்துக்கோ. என்ன அழகாக அந்த சார்ஜ் ஷீட்டில் போட்டிருக்காரு பாருங்க. அப்படி அழகாக இப்போ உன்னை எப்படி நான் ஆசீர்வதிக்க முடியும்? அதான் இந்த தண்டனை. ஒவ்வொரு சார்ஜும் சொல்லிட்டு அதனால தான் இந்த தண்டனை, அதனால தான் இந்த தண்டனை, அதனால தான் இந்த தண்டனைன்னு சொல்லிட்டு வர்றார். இப்போ தண்டனை கொடுத்துட்டார். நீ வீட்டில் போய் பாஸ்ட் பாருங்க, ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கலாம். வேத புத்தகம் முழுவதும் வாசித்தோம்னா எல்லா செக்ஷன்ஸையும் பார்த்துடலாம். 4:5 ஒரு 19:15:34 பிரியாம்பிளில் சொல்லிட்டாரு, உனக்கு
கர்த்தருடைய பரிசுத்த அந்த பிரமாணங்களை மீறுற பரிசுத்த வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரெண்டாவது, உன்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிற தெய்வத்தையும் அவருடைய பிரமாணங்களும் உனக்கு தெரியலைங்கிற. மூன்றாவது, நான் உனக்கு எழுதி கொடுத்த எல்லா கட்டளையும் மீறி இருக்கிற, இதான் உன் மேல உள்ள சார்ஜ் ஷீட். விழா வாரியா சொல்றேன், இதான் தண்டனை. தண்டனை தீர்ப்பு சொல்லிட்டார். இந்த நீதிபதி, இந்த நீதி அரசர் உலகத்தில் உள்ள நீதி அரசருக்கு இன்னொரு விதத்தில் வேறுபட்டவர். உலகத்தில் உள்ள நீதியின் தேவதை கண்ணை கட்டிக்கும். திராசு தான் அதுக்கு அடையாளம், சட்டம்தான் அடையாளம். கண்ணை கட்டிக்கும். சட்டத்துக்கு முன்பாக இரக்கம் கிடையாது, சட்டத்துக்கு முன்பாக தயவு தாட்சணியம் கிடையாது, வேண்டியவங்க வேண்டாதவங்க கிடையாது. நீதி தேவதை கண்ணை மூடிக்கும். நீதி தேவதையினுடைய கண்ணை யாரோ கட்டி இருக்கிறாங்க, ஆனால் இந்த நீதி தேவன் இரக்கம் உள்ளவ, அன்பு உள்ளவ, கிருபை நிறைந்தவ. நீதியா தீர்ப்பு சொல்லிட்டாரு, நீதியா தீர்ப்பு சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு. ஐந்தாம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் சொல்றாரு, வாசியுங்கள் 15 வசனம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, இப்ப கூட சரி, இந்த ராத்திரி கூட சரி, இந்த 9வது நாள் ஜப நாள்ல கூட சரி, அவங்க தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன், என் ஸ்தானத்துக்கு திரும்பி போயிடுவேன். ஆனா அவங்க தன்னை தாழ்த்தி, ஐயா என்னுடைய தப்ப எனக்கு மணியும், நான் உண்மை பற்றி அறிவில்லாம போயிட்டேன், உன் மதிக்காம தான் இப்படி செஞ்சேன், என்னை தயவுசெய்து மன்னிச்சிரும், நான் வந்து உண்மை விட மனுஷனை நம்பிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸை நம்பிட்டேன், மனுஷனை பார்த்து சார் உங்களை தான் நம்பியிருக்கேன்னு சொன்னேன், நீர் வேதனைப்படுவீர் நான் யோசிக்கலை, உண்மை பற்றி அறியாமல் போயிட்டேன், நான் பாஸ்டர் தான், நான் ப்ராஃபட் தான், நான் உண்மை அறிந்த ஜனந்தான், இஸ்ரவேல் தான், ஆனாலும் உண்மை வேதனைப்படுத்திட்டேன், உம்முடைய தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு என்று இறங்குமானா இந்த கோர்ட்டில் ஜட்ஜி ஒன்றும் பண்ண முடியாது, நான் செஞ்சது தப்பு தான் சாமி, நான் செஞ்சது தப்பு அப்படின்னு கதறினாலும் இந்த ஜட்ஜியால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவனுடைய அப்பாவாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நீதியான தீர்ப்பை சொன்ன பிறகு அவன் கண்ணை மூடிக்கொள்வான். கண்ணை மூடிக்கிட்டு தான் தீர்ப்பு சொல்கிறாரு, தயவு தாட்சணியம் இல்லாமல் தீர்ப்பு சொல்கிறாரு. ஐயா என்ன மணியும் சொன்னாலும், கதறி அழுதாலும் அவர் மன்னிப்பு வழங்க முடியாது, அவர் மன்னிப்பு வழங்க முடியாது. ஜனாதிபதியிட்ட போய் முறையிட்டாலும் ஜனாதிபதி தானாக மன்னிப்பு வழங்க முடியாது, அதற்கும் பாராளுமன்றம் மந்திரி சபை அவருக்கு பரிந்துரைக்க வேண்டும், ஆலோசனை சொல்ல வேண்டும், அவர் விரும்புகிறவங்களுக்கு அவர் மன்னிப்பு வழங்கிட முடியாது, அதுக்கும் வரையறைகள் உண்டு. எல்லா தண்டனையும் தம்மேல ஏற்றுக்கொண்டு, நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா தண்டனைகளையும் நாம் தான் மேல ஏற்றுக்கொண்டு, நமக்கு மீட்பை உண்டாக்கும்படி சிலுவையில மறித்த அந்த நீதி அரசருடைய கண்கள் மூடி இருக்கல, அவர் கையில திராசு இருக்குது. வேதம் சொல்லுது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது, ஒரு பக்கம் சத்தியம், ஒரு பக்கம் கிருபை. அந்த நீதி அரசரிடத்துல சத்தியம் உண்டு, இந்த அந்த நீதி அரசரிடத்துல கிருபை உண்டு, அவருடைய கிருபை ஒருபோதும் அற்றுப்போகாது. தொடர்ந்து சொல்றார், வாசிக்கிறோம் பாருங்க, 6:1 வசனத்தை வாசித்து முடிப்போம், 4:5 வாசித்தோம். 5 அவர் சொல்றாரு, இப்போதும் அவங்க தங்க குற்றங்களை உணர்ந்து அவங்க என் பக்கமாய் திரும்புவாங்களானா நான் அவங்களை மன்னிக்க தயவுபடுத்திருக்கேன், அது வரைக்கும் நான் ஒன்றும் செய்ய முடியாது. இனி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவரே என்னை மணியுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் ஆசீர்வதி. இந்த ராத்திரி உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, சரண்டர் ஆயிரு. ஆண்டவரே நான் சரண்டர் ஆகிட்டேன்,
இந்த நீதியரசர் இரக்கமுள்ளவர், இந்த நீதியரசர் மன்னிக்க தயவுபெருத்தவர், இந்த நீதியரசர் உங்களுடைய தப்பிதங்களை உங்களுடைய பாவங்களை இனி நினைக்க கூட மாட்டார், உங்களுடைய பாவங்களை எல்லாம் கடலின் ஆழத்துல தூக்கி போட்டுருவாரு, உங்களுக்கு விரோதமா இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டை அவர் சிலுவையில் ஆணி அடித்து அந்த தீர்ப்பை சிலுவையில் ஆணி அடித்து தம்முடைய மரணத்தினால அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்கு, ஆனாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்கு ஒரு புனர்வாழ்வை கொடுப்பார், ஒரு புனர் ஜென்மத்தை பெற்றுக்கொள்வீங்க, எல்லாவற்றையும் புதிதாக்குவார். நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், ஆசாரியர்களா இருக்கலாம், தீர்க்கதரிசிகளா இருக்கலாம், இஸ்ரவேலின் ஜனமா இருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத விபச்சாரமா இருக்கலாம், ஒரு பொருளாசையா இருக்கலாம், கர்த்தரை மதிக்காம நடந்திருக்கலாம், ஏனோ தானோன்னு இருந்திருக்கலாம், மனுஷரை தெய்வமாக நம்பி இருக்கலாம், இந்த பொருள் தான் என்னை காப்பாற்றும், இந்த பிஸ்னஸ் தான் என்னை காப்பாற்றும். நீ ஜெபம் பண்ணிக்கோ, நான் பிஸ்னஸை பார்க்குறேன், என் பிஸ்னஸ் என்னை காப்பாற்றும்னு நினச்ச உன் பிஸ்னஸ் உன்னை கைவிட்டுடுச்சு, உன் பிஸ்னஸ் உன்னை நடுத்தருவில் விட்டுடுச்சு, நீ நம்பின பிஸ்னஸ் உன்னை காப்பாற்றல, நீ அந்த கர்த்தரை நம்பி இருந்தா அந்த பிஸ்னஸை கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்க, நீ பார்ட்னர்ஸை நம்ப, ஏன் கர்த்த தீர்க்க தரிசனமாக பேசுகிற மன்னித்து கொள்ளுங்க, நீ பார்ட்னர்ஸை நம்பின, உன்னுடைய ஸ்கில்லை நம்பின, தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் வச்சிருக்கிற மாதிரி, வாசனைக்கு கருவேப்பில் போடுற மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டு, பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன், ஆனால் நீ நம்பினதெல்லாம் உன்னுடைய திறமையே, நீ நம்பினதெல்லாம் மனுஷர்களை, நீ நம்பினதெல்லாம் உன்னுடைய பணத்தை காலை வாரிடுச்சு நடுத்தரில் விட்டுட்டு இன்னும் அந்த தேவனுக்கு விரோதமாக இருக்காது. இன்றைக்கு ரட்சகன் ஆண்டவர் என்ன சரண் ஊராசனம், கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். அசுத்தம், அக்கிரமம், டிவி, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், ஓய்வு நாளில் பரிசுத்தமாக ஆசரிக்காமல் இருந்தது, கர்த்தருக்கு உண்மை இல்லாமல் இருந்தது, இதெல்லாம் உங்களுக்கு விரோதமான சார்ஜ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியலை, ஆனால் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரியும். கர்த்தரை சரண்டராயிருங்க, ஆண்டவரை முற்றுமான ஒப்பு கொடுக்குறேன், உழுந்துடுறேன் ஆண்டவர், ஐ சரண்டர்,